வணக்கம் என் பேர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் லக்ன பத்ததியில் நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணிட்டுருக்கோம் நம்முடைய நண்பர்கள் நிறைய பதிவுகள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய ஆசிரியர்கள் அப்படிங்கிறது நிறைய பதிவுகள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி ஒரு ஜாதகம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு வீடு மனை யோகம் உண்டா அது தான் அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருந்தது அப்போ அவருடைய வயது பார்த்திங்கன்னா அவருக்கு முப்பத்தி ஆறு வயது அப்படிங்கிறது நடக்கிறது ஜாதகருக்கு இப்போ இந்த முப்பத்தாறு வயசில் எல்லாருக்குமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும் இப்போ அவருக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னமாக இருக்கிறது ஹஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது போயின்ட்டுருக்குது டி நைன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் டி நைன் இந்த ஜாதகருக்கு சென்று கொண்டிருக்கிறது தற்கால கட்டத்துக்கு ஜாதகருக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதே சொல்லலாம் சரி இது எப்போ அமையும் எப்போ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அக்ஷய லக்ன பத்ததியில் படித்தவர்கள் ரொம்ப செல்லத் தெளிவாக கூற முடியும் இந்த காலகட்டத்தில் இதன் மூலமாக வீடு அமையும் அப்படிங்கிறது நண்பர்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்ததுன்னு சொல்லலாம் இந்த லக்னத்துக்கு நாலாம் பாவகம் வீடு அப்படின்னா நாலாம் பாவகாதிபதி ஏழில் உட்காந்துருக்குறாங்க அப்போ மனைவி பேரில் ஜாயின் பண்ணி ஜாதகரும் ஜாதகரோட மனைவியும் சேர்ந்து வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தற்போது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அவர் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சரி எப்போதான் வாங்குவீங்க அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது சிறு அழுத்தம் சிறு ஏற்ற இறக்கமான வருமானம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது இது சரியான பின்ன வீடு அப்படிங்கிறது வாங்கலாம் லோன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது ரெண்டாம் அதிபதி சுக்ரன் வருமானத்திற்கு அதிபதி அவர் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்போ இவருடைய வருமானம் கடனுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது அதன்படி தான் நடக்கிறது மறுபடியும் வீட்டிற்காக ஒரு கடன் அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி அது பாக்கியமாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த காலகட்டங்களில் ஜாதகருக்கு பண விரயம் அப்படிங்கிறது ஏற்படணும் அதை வந்து நம்ம சுப மாற்றிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜாதகருடைய எண்ணம் இந்த ஜாதகருடைய செயல்கள் அப்படிங்கிறது இருக்குது ஜா அவங்கள்ட்ட அதைத்தான் சொன்னோம் ரொம்ப அருமையா இருக்குது கடன் அப்படிங்கிறது வீட்டிற்காக ஒரு விரயம் அப்படிங்கிறது நிலத்தின் மீது பண்ணும்போது உங்களுக்கு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது ஆமா அதற்குண்டான முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இப்போ இவருக்கு லக்ன மாற்றம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இவருக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ஜாதகருக்கு அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னோம் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி வீட்டோட திசை எந்த பக்கம் இருக்கும் வீட்டோட நிலம் இந்த இடம் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க நீங்கள் ஒரு நிலம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அவர் வந்த நேரப்படி நிலம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்னா கார்னர் சைட் வீடாக இருக்கும் அதுவும் கிழக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது மேற்கு பார்த்த வாசல் தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆமாம் அந்த மாதிரி ஒரு வீடு தான் நாங்கள் பார்க்குறோம் அது கிடைக்குமா எங்களுக்கு அப்படின்னாங்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கட்டிய வீடு புது வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அதே மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறது சொன்னோம் அவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரு ஒரு வீடு பார்த்துட்டு தான் அந்த வீடு அமையுமா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்மள்கிட்ட முன்வைத்தார் ஒன்றல்ல இரண்டு வீடு பார்த்துருக்கிறே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆமாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க ஒரு பழமையான வீடும் இன்னொன்று வந்து புதிய வீடும் எது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த ஜாதகருக்கு இருந்தது தற்போது அவருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் தான் இருக்குது வாங்கலாம் அப்படிங்கிறதே சொன்னோம் அதற்குண்டான முயற்சிகள் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னோம் ஏன்னா ஒரு ஜாதகம் தகுந்த காலகட்டத்தில் நடக்குது அது சரியாக நடக்கிறதா அதுல சில பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த ஜாதகருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல சிறு அழுத்தம் அப்படிங்கிறத கொடுக்கும் டாக்குமெண்ட் பதிவு பண்ணும்போது சிறு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு குறிகாட்டும் அப்படிங்கிறத சிறு ஒரு எச்சரிக்கை உணர்வாகவே கூறணும் அதே மாதிரி பணம் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் நடுவில் ஒரு ஆளை வச்சுட்டு கொடுங்க டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கொடுங்க அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இவருக்கு வலியுறுத்தணும் ஏன்னா அக்ஷய லக்ன பத்ததியில் எந்த பிரச்சனை யார் மூலமாக வரும் எந்த இடத்தில் வரும் அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக கூற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இதுபோல் மேலும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்